Hello guys, welcome and welcome back to our channel. இனிக்கு நம்ம இருக்க கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பியர். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னியம்பாளையம் கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான அதாவது 0 to 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுமோ அதாவது வந்து ஒரு வீட்ல உட்கார்ந்து எழுதுறதுக்கு ஸ்டடி டேபிள் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை சைக்கிள்ஸ் என் வீட்டில் வந்து ஊறுபட்டதற்கு புலிக்குட்டிக்கு வாங்கினதெல்லாம் ஊறுபட்டதற்கு குட்டி குட்டி ஜீப்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது டாய்ஸு டென்ட்டு அது இதுன்னு எல்லாமே இருக்குது எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ எப்படின்னா ஒரு டாய் ஷாப்புக்கு நீங்கள் வந்து போகிறீங்கன்னா அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் தான் காமிச்சு விட்ருவாங்க ஆனால் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கைஸ் ஸோ மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் தேவையான எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்கும் பார்த்துட்டு மறக்காமல் வாங்க நாங்கள் உள்ளே போகலாம் ஸோ கைஸ் வந்துட்டோம் பாருங்கள் அதாவது ஒரு ஷாப்புக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸும் ஒன்றா காமிக்கிறேன் நான் சார் இது என்ன சார் இது 3 ஜிப் ஸ்டேட்டுங்க சார் ஓகே ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்குங்க சார் நல்லா வெயிட் கெப்பாசிட்டி ஹெவியாக கொடுத்துருக்கோம் அதனால டேமேஜாக இருக்குது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நல்லா ஹெவியாக இருக்குங்க சார் அதாவது ஒரு 6 மந்த் 8 மந்த் பேபிக்கு வாக்கர் ஓகே அந்த வாக்கர் டைப் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹேண்டில் ஹேண்டில் இருக்குது ஆனால் இதில் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக தள்ளிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மியூசிக் எல்லாமே இருக்குது மியூசிக் இருக்குது அது பேட்டரி போடணும் போட்டோ ஓகே அதுக்கு இதே மாதிரி ஒன்று வாங்கணும் நாங்கள் லெஃப்ட்டு ரைட்டில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஹேண்டில் இல்லை அந்த இது இல்லாமல் இருக்கும் ஓ இதில் ஹேண்டில் இல்லாமல் அது சேம் அதே தான் இதில் குவாலிட்டி பாருங்கள் இந்த குஷனிங்கு இந்த இடம் ஏன்னா நான் இந்த மாதிரி வாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற கடைகளில் கூட இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குஷனிங் பாருங்கள் இந்த குழந்தைங்க போகிற இடத்துல எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ட்ரை சைக்கிள்ஸ் இது நம்மளோட பெஸ்ட்டு ப்ராடக்ட் குழந்தைங்க ஒரு 3 இயர்ஸில் சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு பக்கா ஆப்ஷன் இதில் இருக்கு ஓ ஆமாங்க சார் எத்தனை வயசுலேருந்து இது யூஸ் பண்ணுவாங்க 2 இயர்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 5.5 வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி ஹேண்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம் கால் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது ஆரம்ப ஸ்டேஜில் அதெல்லாம் இது வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா போர்ட்டபுள் நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாங்க சார் வேறு எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம் அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ஒரு 3.5 இயர்ஸில் சைக்கிள் பழகிடுவாங்க அப்படியே டப்பு 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 க்ளோஸ் ஆகிடுச்சுங்க அவ்வளோதானா அவ்வளோதாங்க இதுவும் அதே மாதிரி தாங்க சேம் அதே ரெண்டு கலர் இருக்குது கேஸுங்க பாருங்க கேஸ் மொத்தம் 2 கலர் இருக்குது நாங்கள் பாருங்கள் இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு அது குழந்தை நடக்க ஆரம்பிக்கல வந்து இந்த ரைடரை நம்ம யூஸ் பண்ணலாம் கால் காலில் புஷ் பண்ணி தள்ளுறக்கு ஓ ஒரு ரைடர் மாதிரி 4 வீல் இருக்கும் பேலன்சிங் பின்னாடி இருக்கும் நம்மளுக்கு தள்ளுறக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பர் இது ப்ரோ இது ஹார்ஸிங் சார் குழந்தை உட்கார வச்சு ஆட வைக்கிறது ஓ நம்மளாம் வந்து மரக்குதிரையில் ஆடணும் இவங்களுக்குலாம் பிளாஸ்டிக் குதிரை ஆமாம் பிளாஸ்டிக்கில் பண்ணியாச்சு ஓகே அதுக்கு சீட் பெல்ட் வர்றதுங்க ஆமாம் சார் சீட் பெல்ட்லாம் சேஃப் 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 வேலை இருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்கனாலும் முன்னாடி போயிடுவாங்கங்கிறக்காகவா ஆமாம் சார் இப்போ பாருங்க கைஸ் இன்டோர் கேம்ஸு நிறையா வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸில் இருக்கிறதோட இந்த மாதிரி கொடுத்தோம்னா எப்படி விளாண்டுட்டு இருப்பாங்க செம்ம ஆக்டிவிட்டியாக இருக்கும்ல ஆ சொல்லுங்கள் சார் ஹைட் ஷேருங்க சார் இது ஹைட் ஷேர் சாப்பிட்றதுக்காக சாப்பிட்றதுக்காக ஒரு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓ நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹைட்டு இவ்வளோ ஹைட்டு இருக்கீங்களாங்க சார் ஹைட்டு கீழே இறக்கலாம் கைஸ் மேலே வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் கீழே வந்து டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் வருது பாருங்கள் அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இது வரைக்கும் கொண்டாட்டிங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் கிட்ஸுக்கு ஒரு சேர் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி சேர் மாதிரி வந்துடுது இதுலேயும் நல்லா குஷனிங்காக இங்கே பாருங்கள் க்ளோஸா இங்கே பாருங்கள் இதில் இருக்குது அதே மாதிரி சீட் பெல்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நல்லா அப்புறம் குழந்தைங்க நகராக இருக்குது லாக் டைப் இருக்குது லாக் பண்ணால் வீல் மூவ்மெண்ட் ஆகாது சார் ஓ லாக் எடுத்துட்டா தான் மூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த கிளைடு கிக் ஸ்கூட்டருங்க சார் இது லைட் ஸ்கூட்டர் ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சார் நம்ம வெயிட் தாங்காது இதில் பேட்டரி மாதிரில எதாவது இருக்கும் இது வந்து லைட்டிங் செட்டிங் இருக்குது சார் ஆட்டோமேட்டிக்காக டெமோ அந்த டைனமோல அப்படியே சார்ஜ் ஆகிக்கும் இது நம்ம வெயிட்டே தாங்க நீங்களே ஓட்டலாங்க சார் அங்கேருந்து வரலாம் அப்படியா கண்டிப்பாக வரலாம் கீழே கீது விழுந்து வராது சார் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ்மெண்ட் பண்ணுங்க ஏன் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா ஹெவியாக இருக்குங்க பாருங்க நல்லா ஹெவி நல்ல மூமெண்ட் சார் செம்ம ஹெவியாக இருக்குது இந்த மாதிரி லைட் வரைக்கும் பின்னாடி பிரேக் இருக்குங்க சார் ஓ இது ஸ்கூட்டக்ஸ்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க சார் இதில் ஒரு 4 கலர் நம்ம கொடுக்குறோம் ஒரு 50 kg வரைக்கும் இருக்கும் ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அந்த ரேஞ்சு அவங்க ஓட்டலாம் அது வரைக்கும் ஓடலாம் அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதில் வந்து லைட் எரியுது முன்னாடி எரியுது இது குழந்தைங்க நடக்கிறதுக்கு வாக்கர் வாங்க 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 நீங்கள் என்ன தான் வந்து இப்போது இதெல்லாம் காமிச்சாலும் இது தாங்க நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ் ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார் 3 டைப்பாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன லெக் மட்டும் போட்டிங்கன்னா தரையில் வச்சுக்கலாம் சார் ஓ ஃபைன் அப்புறம் இந்த சின்ன லெக் கூட இந்த பெருசாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் செகண்ட் ஓகே இதை மட்டும் நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆ 3 டைப் இருக்குது ஓ மொத்த கீழே 1 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் ஆமாங்க ரைட் ஓகே ஃபைன் அவ்வளோதான் அதான் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து
இந்த கிட் அந்த ட்ரூல் இது பண்ண ஆரம்பிப்பாங்களா, பேனா வச்சு நோண்ட ஆரம்பிப்பாங்களா, அப்போ கீழே வச்சுக்கலாம், அப்படியே அவங்க வளர வளர நீங்கள் வச்சுக்கிட்டே வரலாங்க. வெயிட் சேர் நம்ம வெயிட்டு தாங்க, நீங்களே உட்காந்து கூட காட்டுங்க சார். நல்லா இருக்குங்க பாருங்களேன், இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே உட்காந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பாருங்க சார். ஓகே, ஏ நல்லா இருக்குங்க, நிஜமாகவே நல்லா இருக்குங்க சார். சூப்பராக இருக்கு. இது என்னது? பேலன்சிங் சைக்கிள் சார், பெடல் கிடையாது. ஓகே, காலையே தெளிக்கணும், காலையே நிப்பாட்டுற மாதிரி இப்போ ஒரு பேலன்சிங் சைக்கிள் புதுசாக பண்ணியிருக்கோம். அப்படியா? ஆமாம் சார், ஒன்லி பேலன்சிங். கேஸ் இங்கே பாருங்க கேஸ், இந்த பிறந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்கள வச்சு தள்ளிட்டு போகிறது. இதில் இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கே பார்க்குறதால இந்த டெமோ ப்ராடக்ட்ஸ் தான். நீங்கள் வரும்போது புதுசாக எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. அதை இங்கே வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம். ஸோ என்ன மேட்டர்னா, உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி கைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் என்ன மேட்டர்னா, கிட்ஸோட ப்ராடக்ட்லேயே வந்து நம்ம வாங்கிட்டு போயிடுவோம், ஆர்வத்தில் வாங்கிட்டு போயிடுவோம். அங்கே போயிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த வாக்கரே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லாக் இருக்கும் தானே, அப்படியே மடக்கி வச்சுக்கிற மாதிரி. ஆமாம், மடக்கி மடக்கிட்டேன் ஒரு டைம், நான் எனக்கு எடுக்க தெரியலைங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அந்த கடைக்கு தூக்கிட்டு போய் எல்லாம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு ஆளுங்க இருக்காங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் போர்டு. இங்கே பாருங்கள், நான் என்ன ஹைட் இருக்கேன், இது என்ன ஹைட் இருக்குன்னு பார்க்குறக்கே அழகாக இருக்குங்க. இதில் நம்ம வந்து இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், சாக் போட்டு நம்ம இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு டஸ்டர்லாம் கூட இருக்குது, இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ இப்போது இந்த சைடு நான் யூஸ் பண்ண போகிறேன், என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு வந்து பாருங்கள், பக்கத்தில் வந்து பாருங்கள். வாங்கடா வா பார்க்கலாம். புலிக்குட்டி அவன் பேரை எழுதியாச்சு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி அழைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். ஃபீடிங் சேர் வந்து உங்களுக்கு நான் பெருசு காமிச்சேன், இது சின்னது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சின்ன குஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே ஒரு கொடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த வாட்டர் அந்த டம்ளர் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இதில் ரெண்டு கலர் இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். இந்த எல்லோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே தான், எனக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, பாட்டி இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன விஷயம்னா, இந்த உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் தொட்டு ஃபீல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக், எல்லாம் பிளாஸ்டிக் தான், பட் இவ்வளோ நல்லா கெட்டியாக ஒரு மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு இது கொடுத்து அழகாக இருக்குது. பாத் டப்புங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சும்மா சின்னதாக. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி, ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே அந்த வாட்டரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆட்டம் போட வைக்கலாம். இதை பிடுங்கிட்டிங்கன்னா தண்ணி வந்து வெளியே போயிடும். கேஸ் இங்கே பாருங்கள் தாடா படத்தில் வர கவின் மாதிரி இப்படி போட்டு ஜாலியாக போகலாம். நல்லா இருக்குது குழந்தைங்களோட ப்ராடக்ட். இப்படி கூட ரெஸ்ட் நல்லா எப்படி போனது இல்லைங்க, நான் இப்படி மாரோட போட்டிருக்கேன், மேலே தூக்கியிருக்கேன், இந்த மாதிரி டான்ஸில் ஆடிருக்கேன். பட் நான் குட், இதுவும் நல்லாயிருக்கு. இன்னொரு ப்ராடக்ட் காமிச்சாங்க இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கேஸ், இது எப்படி இருக்குது பாருங்க சார். இது இப்படி, இது எப்படி, இது என்ன ப்ராசஸ் இது சார்? அது குழந்தைங்க உள்ள வெளியே ட்ராவல் பண்ண போகல சார், குழந்தைங்க இதில் உள்ளே படுக்கிற படுக்க வச்சு நம்ம ரெண்டு சைடு பிடிச்சி கூட எடுத்துகிட்டு போய். ஓ இல்லை, இப்போ ட்ராவல் பண்ணும்போது அது அது அதுங்களுக்கு அந்த தொட்டில் ஃபீல் வரும் இல்லை, செம்மங்க. ஜெய் சார் இங்கே பாருங்க கைஸ், R15 நிற்கிது நம்ம பக்கத்தில். இந்த பைக்கு இதுலேயே வந்து ஜீப் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆனால் ஆவுக்கு வந்து காரு தான் பிடிக்கும், பைக்கு பிடிக்காது. அது ரெட் கலர் கார்னால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவனுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் ரெட் கலர் ஜீப் தான் அவனுக்கு வெளியே ஒன்று நிற்கிது. மேபி அதை நான் வாங்கிடுவேன் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு, இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இருக்குங்க, சவுண்ட்ஸ்லாம் இருக்குது, யூஎஸ்பி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டு ரிவர்ஸு நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. அது பின்னாடி கொடுத்தோம்னா பின்னாடி கீழே விடுங்க சார், போட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்கு. அதாவது நல்லா ஹெவியாக இருக்குது இதோட டயர்ஸு, இந்த இடம்லாம் வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. ஹலோ பாருங்க, நான் ஓட்ட போகிறேன் மக்களே. வாங்க இதில் அப்படியே போகலாம், வாங்க இதில் அப்படியே நேராக ஸ்கூலுக்கும் போகலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா இதில் ஏறுதுன்னு பார்ப்போமா. இங்கே பாருங்க கைஸ், இங்கேருந்து மேலே ஏறுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ரிமோட் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு லெஃப்ட்டு. பார்க்கிங் போட்டிங்கன்னா, அந்த பார்க்கிங் போட்டிங்கன்னா எந்த பட்டன் ஒர்க் ஆகாது, இது வந்து மூவ் ஆகாது. ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க அது. இது வந்து ஆதுக்கு வாங்குறமோ இல்லையோ, எனக்குன்னே நான் ஒன்று வாங்கிட்டு போயிருவோம் போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மினியேச்சராக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை பஸ் பெரிய பஸ் இருக்குல்ல, அதுலேயே சின்ன சைஸ் செய்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் நான்.
கேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு கலர் இருக்காமா எதுக்குன்னா நான் வந்து எல்லாமே சுத்தி காமிக்கிறேன் இதுல வந்து மொத்தம் நாலு கலர் இருக்கு இது வந்து ரெட் ஆனா எனக்கு ரெண்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லோ அந்த மாதிரிலாம் கூட இருக்கான் வாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸோட அந்த பிரீஸ்ட் பம்ப் இந்த பம்ப் பண்ணி இந்த பாட்டில கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு சிப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க அது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஓலப்பெட்டில இங்க பாருங்க கிச்சன் செட்டிங் சார் ஓ கிச்சன் செட்டா ஆமா அது இந்த க்ளீனிங் ப்ரஷ் சார் ஓகே என்ன க்ளீனிங் ப்ரஷ் இது நம்ம பாட்டில் க்ளீனிங் ஓ பாட்டில் அந்த இதெல்லாம் ஓகே ஓகே ஃபைன் ப்ரஷ் இது லேர்னிங் கேம்ஸ் சார் இந்த ஏபிசிடி எல்லாம் இதெல்லாம் செட் பண்றது அது இது இந்த லேர்னிங் செஸ் சார் ஓகே அது வந்து டிசைன் சேத்துறது அது இங்க பாருங்களா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இதுல எது வேணும் லெவல் 1 லெவல் 2 திருப்பி அந்த பேக் சைடு இருக்கு சார் அது மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓ பேக் சைடு என்ன இருக்கு இதுலயும் இதுலயும் பேக் சைடு ஃபைன் ஃபைன் இங்க பாருங்க கேஸ் இதெல்லாம் நல்ல மூவ்மென்ட் சார் நம்ம இந்த கியூப் மாதிரி டிசைன் அது மெமரி நல்லா இருக்கு அப்போ இந்த ஹேர் ஹேக்கிங் சார் ரெண்டு பேர் ப்ளே பண்ணுற ஹேர் ஹேக்கி ஓ ஓகே ஓகே இந்த மால்லாம் இருக்குமே தானே இப்படி இப்படி தட்டி தட்டி போடக்கூடுவாங்க அதுதான் ப்ரோ ஆமாங்க சார் ஆமாம் சார் ஃபைன் அதில் வந்து கொஞ்சம் மேக்னெட் மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா அந்த வைப்ரேஷன் வரும் காயின் மூவ் ஆகும் ஓ இது எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் தான் ஃபைன் 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 லைட்டில் எரியுமா லைட் எரியாதுங்க சார் இங்கே மட்டும் லைட் எரியும் வைப்ரேஷன் ஆகும் ஒரு வைப்ரேஷன் வருது இது பேக் நல்ல மூவ்மெண்ட்டுங்க சார் நல்ல ப்ராடக்ட் குழந்தைகளுக்கு உண்டான பால் டாப்பில் வைக்கிறக்க அந்த இது எல்லாமே உள்ளே இருக்கும் ஹீட் ஆறாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மூவ்மெண்ட்டுங்க சார் கொஞ்சம் நல்லாவே சொல்லாது ஃபைன் 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 இது வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ்க்கு தேவையான ஒரு பேகு நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்குள்ளே இது வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பேகு நல்ல ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி இது வந்து அந்த பால் பாட்டில் இருக்குல்ல அந்த பால் பாட்டில் வந்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து ஆறாமல் இருக்கும் இது வந்து பின்னாடி போடுற பேக்கு சார் பேக் பேக்னு சொல்லுவாங்க அது ஷோல்டர் பேக் இதில் ஒரு நாலு டைப்பு எல்லாமே டைப்பர் பேக்கு சார் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிலிக்கான் ஸ்பூனுங்க சார் இது குழந்தைகளுக்கு அந்த ஸ்பூனில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் சிலிக்கான் ஸ்பூன் ஆமாங்க சார் ஓகே நெக்ஸ்ட்டுங்க ஃபீடிங் பாட்டில் சார் ஓ செம்மையாக இருக்குங்க அங்கே பாருங்கள் குவாலிட்டி போகிறாங்களே நல்லா உள்ளுக்குள்ள திக்னஸ் நல்ல திக்னஸ்ங்க சார் இது ஃபுட் ஃபீடருங்க சார் ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட்ஸை போட்டுட்டு புளிஞ்சு கொடுப்பாங்களே அதே தானே அதே தான் சார் செம இது ஃபுட் ஃபீடருங்க சார் அந்த செர்லாக் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ஓகே இது நார்மல் நம்ம வைனெக் ஹீடிங் பாட்டில் பாருங்க சிப்பர் பாட்டில் சார் நல்ல பெஸ்ட் குவாலிட்டிங்க சார் 360 டிகிரியில் எங்கே வேணாலும் தண்ணி இருந்தாலும் தண்ணி எடுத்து கொடுத்துரும் ஒரு சின்ன லீக்கேஜ் வருது ஆல் ரைட் இங்கே பாருங்கள் கைஸ் அதாவது என்ன மேட்டர்னா இப்போது உங்களுக்கு தெரியும் தானே ஒரு ஒரு இது மாதிரி வந்து இதோட முடிஞ்சிடும் நிறைய சிப்பர்ஸு ஒரு இது மாதிரி வந்து முடிஞ்சிடும் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுன்னா இப்படி இப்படி எம்பி குடிக்கும் இப்படிங்கும் போது அந்த தண்ணி முன்னாடி வந்துடும் ஆனால் இதில் இங்கே பாருங்களேன் உள்ளுக்குள்ளே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இது இங்கே எப்படி திருப்புனாலும் அந்த குழந்தைங்களுக்கு தண்ணி போயிடும் செம்மையாக இருக்குங்க இது இதில் எம்எல் கணக்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ எம்எல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பட் ஆனால் நல்லா இருக்குது ஒரு ஒத்தியாக இருக்குது இது ரெண்டு குழந்தைங்க வந்து ரெண்டு கையில் இப்படி பிடிச்சிக்கலாம் இது 2-in-1 சிப்பர் பாட்டிலுங்க சார் 2-in-1 சிப்பர் பாட்டில் சிப்பர் பாட்டிலாம் யூஸ் பண்ணலாம் அந்த ரப்பர் போட்டு அந்த பால் டப்பா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதான் 2-in-1 சிப்பர் ஓ சூப்பர் இது சார் இந்த டிக் டிக் குழந்தைங்களோட வளையல் அழகாக இருக்குங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இது ஒரு கேம் சார் இந்த கண்ணுக்கு ஷார்ப்னஸ்க்கு கண்ணுக்கு ஷார்ப்னஸ் அந்த அந்த இந்த பாயிண்ட் தெரியுங்களா சார் பம்பர மாதிரி சுற்றுல அது உத்துப்பா உத்துப்பா ஓகே 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 இது பாருங்கள் குட்டி ட்ரெயின் ஆமாம் சார் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த ட்ரையாங்கிள் ரவுண்டு எடுத்து வச்சுட்டோம்னா குழந்தைங்க வந்து அதை கலர் வைஸாக ஃபிட் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்லாயிருக்கும் ட்ரெயின் மாதிரி இழுத்து ஓட்டிக்கலாம் குரங்குங்க இது ஸ்னெயில் பாருங்கள் சார் ஸ்னெயில் மாதிரி மூமெண்ட் வரும் அப்படி இழுக்கு இழுக்க இல்லை இப்படி ஒன்று திரும்பிக்கலாங்க குரங்கு எப்படி திரும்ப அந்த மாதிரி திரும்பிதுங்க பாருங்க வாள் வாள் மட்டும் இல்லையா சார் எங்கே சார் போச்சு வாள் இதுக்கப்புறம் இந்த குரங்குக்கு வாள் இல்லை சார் இந்த குரங்குக்கு இல்லையா ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பியரில் இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ்க்கு விசிட் பண்ணி எல்லாத்தையுமே காமிச்சேன் நான் இப்போது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கலாம் ஆஃப்லைன்லையும் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து ஃப்ரீ அதுனால சம்மர் 10 சொல்லிட்டு ஒரு கூப்பன் கோட் இருக்குது அது யூஸ் பண்ணிங்கன்னா 10% இப்போ நீங்கள் இது ஒரு 3000 வருது 2000 வருதுன்னா அதில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ப்ராடக்ட்டும் இருக்குது குவாலிட்டியாக இருக்குது எல்லா ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து வாங்குங்க இந்த ப்ராடக்ட்டில் நான் என்ன வந்து அதுக்கு புலிக்குட்டிக்கு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வாங்கி அதையும் வீடியோ பண்ணுறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் டடவா பேசி நியூ வீடியோ உங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாய்ங்க